நியூ விசிட்டரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிளான சஜஷன்ஸும் ஃபீட்பேக்கும் எங்களை எப்பவுமே என்ரிச்சோட பெஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. ஸோ இந்த சேனல்ல கண்டினியூஸா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமதி ரவிச்சந்திரன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு தான் நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனைகளை டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு நண்பர்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம், வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப சூப்பரான அப்டேட்டடாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற இதை வந்து அப்டேட் பண்ணலாம், எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர்த்துக்கு பயங்கரமான டென்ஷன் இருந்தது, நம்ம அப்ளை பண்ணிட்டோம், தவறுதலாக பண்ணிட்டோம், என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஹால் டிக்கெட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துலேயே நிறைய நண்பர்கள் இருந்தீங்க. ஸோ அந்த கலக்கத்தையெல்லாம் போக்குற மாதிரி வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குங்க, நீங்கள் நிதானமாக பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 23/3/2022. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கிறனால ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி 14/3/2022 23/3/2023 ஸோ இந்த நாட்களில் வந்து விண்ணப்பம் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தவங்க திருத்தி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து வெப்சைட்டை சேம் தான் www.tnbscexams.in அது வழியாக நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அங்கே நம்ம போயிட்டு என்னெல்லாம் கரெக்ஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாங்க. ஸோ அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம சர்டிஃபிகேட்டில் பண்ணியிருக்கிறோமா, இல்லை நம்பர் கொடுக்கறதுலையா, இல்லை கம்யூனிட்டி இல்லையா, இல்லை கிராஜுவேஷன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் மெயிலும் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு போயிட்டு கரெக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அங்கே எடிட் ப்ரொஃபைல் அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அங்கே செய்ய வேண்டிய கரெக்ஷன்லாம் கிளியராக பண்ணி முடிச்சுருங்க. இந்த இடத்துல நீங்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டை கொடுங்க, அவசரப்பட்டு சப்மிட் கொடுக்காதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஆத்தன்டிக்காக இருக்கணும், நம்ம மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நாளைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நாம் இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் அங்கே காமிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கும் முரண்பாடு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு அங்கே செய்ய வேண்டிய கரெக்ஷனை ரொம்ப கிளியராக பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் குரூப் டூக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமோ அங்கே போயிட்டு எடிட்டில் போய் அங்கே அப்ளிகேஷனில் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக சப்மிட் கொடுங்க. அந்த சப்மிட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சில நேரங்களில் நம்ம மறந்துடுவோம். எப்போவுமே வந்து எந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த காப்பியை வந்து சாஃப்ட் காப்பியாகவும் சேவ் பண்ணி வைக்கணும், ஹார்ட் காப்பியாகவும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோமோ அதே ரிலவெண்ட்டாக கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் அடுத்த எக்ஸாம்லேயும் கொடுக்கணும். எங்கேயுமே எந்த மிஸ்டேக்கும் செய்யாதீங்க, ஓகேங்களா? அதை கிளியராக பார்த்துக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து டக் டக்குன்னு அவசரப்பட்டு அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பொறுமை வேணும். அவங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குது, நம்ம ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறோமா, ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோமா, அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையே பண்ணணுங்க. ஸோ அதனால் வந்து மிஸ்டேக்கு கமிட் பண்ணாமல் ரொம்ப காஷியஸாக அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க இப்போ எடிட் ஆப்ஷனில் போயிட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை கிளியராக பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்த அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலன்னு வைங்க, அப்புறம் ஏற்கனவே நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால்
சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக க்ராஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறோமா சப்மிட் கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்போ நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலமை வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபீஸ் கட்டிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஃபீஸ் வந்து பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதுக்காக நீங்கள் ஏதோ டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் சரிங்களா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியும் மெயில் அனுப்பிச்சியும் வந்து நம்ம இது பண்ணதுனால அவங்க வந்து எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக பதில் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து இப்படி வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து அவங்கவுங்களையே வந்து அதை கரெக்ட் பண்ண சொல்கிறதுக்கான ஆப்ஷனை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே மெயில் அனுப்பிச்சிருக்கோம், அவங்க வந்து திருப்பி நமக்கு மெயில் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நாமளே டைரெக்டாக போயிட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நாமளே எடிட் பண்ணிக்கிறதாங்க சேஃபர் ஜோன். ஸோ அவங்க மெயில் பண்ணுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போ எடிட் ஆப்ஷன் கொடுத்தும் அதுக்கப்புறமும் நீங்கள் தவறு செய்யாமல் இருக்கிறது சேஃப் ஜோன். ஒருவேளை எமர்ஜென்சியாக தெரியாமல் தவறு நடந்துருச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு நம்ம கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கான இது பார்த்தீங்கன்னா helpdesk@tnpscexams.in அந்த மின்னஞ்சல் முகவரியும், அதே மாதிரி இதர சந்தேகங்களுக்கு பார்த்தீங்கன்னா grievance.tnpsc@tn.gov.in அந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் வந்து பயன்படுத்தணும். ஒரு பொருள் தொடர்பான சந்தேகங்களுக்கு இரண்டு மின்னஞ்சல் முகவரியும் அனுப்புவதை தவிர்க்கணும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரே இன்ஃபர்மேஷனுக்காக ரெண்டு ஐடிக்கும் வந்து நாம் மெசேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அதை ரொம்ப காஷியஸாக பார்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா கட்டணமில்லா தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 18004190958. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காலைல 10 மணிலிருந்து 5:45 வரை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, அவங்க மட்டும் எவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ண முடியும், எத்தனை பேர்த்துக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், அவங்க சைட்லேருந்து நாம் யோசித்து பார்த்தோம்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்குங்க. அதுக்கு நம்ம சைடில் நாம் செய்ய வேண்டிய அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலையை ரொம்ப காஷியஸாக பண்ணிட்டோம்னா மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நடக்காது. என்னெல்லாம் செய்யணுமோ அதை ப்ரிகாஷனாக முதலே செஞ்சு வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எப்பவுமே ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடியில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா எந்த நேரத்திலும் எங்கேருந்து வேணாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் அழகாக உட்காந்து அப்ளை பண்ணலாம். நம்ம கையில் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லா நேரத்துலையும் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மெத்தடாலஜியை பயன்படுத்துறதுல ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. அதே நேரத்தில் தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல சேஃபாக வைங்க. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம், ட்ராவல் பண்ணும்போது கையில் கூடவே சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டே சுற்றும்போது அதுவும் நிறைய நண்பர்களுக்கு மிஸ் ஆகி போய் அவங்களுடைய எக்ஸாமினேஷனே எழுத முடியாமல் போயிடுது. நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, +2 டிகிரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எதுவாக இருந்தாலும் முதல்ல எல்லாத்தையும் பத்திரமாக வைங்க. ஸ்கேன் பண்ணி நீட்டாக கிளியராக மெயில் ஐடியில் வைங்க, பென் ட்ரைவில் போட்டு வைங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் எந்த நிமிஷத்தையும் வேன் பண்ணாதீங்க. உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து எக்ஸாமினேஷனில் தான் இருக்கணும். மனசு தோய்வாக ஃபீல் பண்ணும்போதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ரிஜாய்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் அப்டேட்ஸோடு சந்திக்கலாங்க. தேங்க்யூங்க. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோங்க.